YouTube சேனல் வழங்கும் மார்கழியில் மாலும் மகேசனும் என்ற நிகழ்ச்சியில் இன்று மார்கழி 8 வாருங்கள் திருப்பாவை 8வது பாசுரத்தை அனுபவிப்போம். எப்பொழுதும் மகிழ்ச்சியான முகம் கொண்டு அழகு சிலை போல் விளங்கும் பெண்ணே, கிழக்கே கதிரவன் உதித்து வானம் வெளுத்து விட்டது. எருமைகள் சிறு வீடு அதாவது பசும் புல் மைதானங்களில் மேய்ச்சலுக்காக பறந்து நிற்கின்றன. எல்லா பெண்களும் உடனே நீராடச் செல்ல அவசரமாய் உள்ளனர். உனக்காக அவர்களை தடுத்து நிறுத்தி உன்னையும் அழைத்துச் செல்ல நாங்கள் கூவி கூவி அழைக்கின்றோம். துயில் எழுந்து புறப்படுவாயாக. கேசி என்ற அசுரன் குதிரை வடிவில் வந்தபோது அவன் வாய் பிளந்து கொன்றவனும், கம்சனால் அனுப்பப்பட்ட முஷ்டிக சாணூரர்களை மல்யுத்தத்தில் வென்றவனும், தேவாதி தேவனுமாகிய ஸ்ரீகிருஷ்ணனை நாம் பணிவோம். அவ்வாறு செய்தால் அவன் உடனே வந்து நமக்கு அருள் புரிவான். நாங்கள் கூறுகின்ற கருத்தினை ஆராய்ந்து நீ ஏற்றுக்கொண்டு எழுந்து புறப்படு என்று கூறுகின்றனர் தோழியர். தேவாதி தேவன் என்பது சின்ன காஞ்சிபுரம் அத்திகிரி வரதராஜ பெருமாளை குறிக்கிறது. கண்ணனின் வீரதீர செயல்கள் இப்பாடலில் பாடப்படுகிறது. திருப்பாவை 8வது பாடல் ராகம் பைரவி தாளம் மிஸ்ர சாப்பு. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகாள் மேய்க்குள்ள பிள்ளைகளும் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகாள் மீக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரே போவான் போகின்றாரே போகாமல் காத்துன்னை போது கலமுடைய பாவா போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூபுவான் வந்து கோது கலமுடைய பாவாய் எழுந்தீராய் பாடி பறை கொண்டு பாவாய் எழுந்தீராய் பாடி பறை கொண்டு மாவா மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாய்ந்தருளேலோ எம்பாவாய் திருவம்பாவை 8வது பாடல் விடியற் பொழுது துவங்கிவிட்டது என்பதனை அறிவிக்க கோழி கூவுகிறது. அதனை கேட்டு பறவைகள் ஒலி எழுப்புகின்றன. திருக்கோவில்களில் குழல் மற்றும் சங்குநாதம் ஒலிக்கின்றன. ஒப்பில்லாத அருட்பெரும் கடலான ஈசனை அண்ணாமலையானை அவனது புகழை நாங்கள் பாடுகிறோம். அவற்றை நீ கேட்கவில்லை போலும். இவ்வாறு அறிவின்றி முறையில்லாமல் என்ன உறக்கமோ உனக்கு.
சற்று வாய் திறந்தாவது பேசக்கூடாதா? நம் அரசன் ஆண்டவனுக்கு இவ்வாறுதான் நம் அன்பினை வெளிப்படுத்துவதா? உலக முதல்வனும் உமையொரு பாகனுமாகிய ஈசனை நீ எழுந்து வந்து பாடுவாயாக என்று நல்லறிவு புகட்டுகின்றனர் தோழியர். இப்பாடலை வைகரை பொழுதில் சோதியுள் மேலான சோதியாக அருள் வடிவாக விளங்கும் ஈசனை, ஈசனின் புகழை ஏத்தி பாடுவதே நமது கடமை என்று விளக்குகிறார் மாணிக்க வாசக பெருமான். திருவம்பாவை எட்டாவது பாடல் ராகம் பௌளி. கோழிச்சிலம்பச்சிலம்பும் குருகு எங்கும் வெண்சங்கு எங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் கேட்டிலையோ பாடினோ கேட்டிலையோ வாழிதென்ன உறக்கமோ வாய்த்திரவாய் ஆழியான அன்புடைமை ஆமாறும் இவ்வாரோ பாழிதென்ன உறக்கமோ வாய்த்திரவாய் ஆழியான அன்புடைமை ஆமாறும் இவ்வாரோ ஊழி முதல்வனா முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடலோ எம் பாவாய் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் நாத பிரம்மம் யூடியூப் சேனல். கைண்ட்லி ஆல்சோ ஃபாலோ அவர் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ். தேங்க்யூ.